அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வரும். இன்றைக்கி வந்து அகர் அகர் பிரெட் புட்டிங் தான் செய்ய போகிறோம். கடல் பாசியில் பிரெட் வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கடல் பாசி ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சாஸ் பேனுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த கடல் பாசி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது நல்லா அந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர்லாம் டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வச்சுருந்தோம்ல சாஸ் பேனில், அதில் இதை எல்லாத்தையுமே வடிகட்டிக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி நல்லா திக்காகும், கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு இதில் நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு இதில் சேர்த்துருக்கேன். இன்னொரு இதில் வந்து ரோஸ் மில்க் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து கொக்கோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்ணிலா மிக்சர் ஊற்றிருக்கேன், அது மேலேயே ரோஸ் மில்க் மிக்சர், அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர். இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக எல்லாத்தையுமே ஊற்றி இந்த மாதிரி வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ்க்கு வச்சிடலாம், அது நல்லா செட் ஆகிற வரைக்கும். இப்போ அதை எடுத்துடலாம். இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி காட்டுற பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. கட் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்ம மேங்கோ எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், அந்த மாதிரி நிறைய எசன்ஸ் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். 3 இல்லை 4-5 ஃப்ளேவர் கூட சேர்த்து நம்ம அது மாதிரி ஊற்றி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.